வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தென் மாவட்டங்கள்லேருந்து செல்லக்கூடிய ரயில்களில் பயணிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுபவத்துக்காக ஒரு ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ணோம். அந்த அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ட்ரெயினில் இருந்து அன்றுசர்வில் பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஈஸி. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாலே அங்கேருந்து உட்காந்து நம்மளால் பயணப்பட முடியும். ஆனால் என்ன பெரிய சிரமம் அப்படின்னா, ஊடையில் ஏறி அன்றுசர்வில் பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான். அப்படி நாங்கள் சூஸ் பண்ண ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ஊர்லேருந்து கிளம்பினோம் அப்படின்னா, திண்டுக்கலுக்கு வந்துட்டோம். திண்டுக்கல்லிருந்து சென்னை போகக்கூடிய, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினில் தான் நம்ம நேற்று ஏறி ட்ராவல் பண்ண முயற்சி பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, திண்டுக்கல்லில் 8 மணிக்கு வரக்கூடிய கொல்லத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின், கொல்லத்திலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின், அதுதான் முதல் ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெயினில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சி வரும்போது என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியலை. சரி, அதுக்கடுத்து போய் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மகால் எக்ஸ்பிரஸும் கிடையாது. இந்த மகால் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ட்ரெயின் சுற்றி போனாலுமே கூட, ஆனாலும் பாண்டியன் தான் 10-20 அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்தியோதயா இருக்குது. பாண்டியனில் திண்டுக்கல்லிருந்து சென்னை எக்மோருக்கு 160 ரூபா ஆகுது, 65 ரூபா ஆகுது. இதுவே அந்தியோதயாவில் கொஞ்சம் சேர்த்துருக்கும். அந்தியோதயாவில் கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு எல்லா பெட்டிகளுமே ஃபுல்லாக இருந்தது. காரணம், நாகர்கோவிலிருந்து வரக்கூடிய, தாம்பரம் வரைக்கும் வரக்கூடிய முழுவதும் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்தியோதய எக்ஸ்பிரஸையும் விட்டாச்சு. ஏன்னா பாண்டியனில் தான் நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோமே அப்படின்ட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஒன்று இயக்குனாங்க நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரைக்குமே. முன்னாடி போன அந்தியோதயா சுற்றி போகும் தஞ்சாவூர் வழியாக, இது வந்து டைரெக்டாகவே போயிடும் அப்படிங்கிறதுனால. அதில் அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவு படியில் உட்காந்துட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், இதை விட பின்னாடி வர ட்ரெயின் மதுரையிலிருந்து தானே வருது பாண்டியன், அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு அந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை விட்டுட்டோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மெயினான ட்ரெயினை பற்றி மட்டும்தான் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதுனால. நாங்களும் பாண்டியனுக்காக வெயிட் பண்ணோம். 10:20 பாண்டியன் வந்தது. 3வது பிளாட்ஃபார்மில் தான் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சென்னை போகிற எல்லா ட்ரெயினுமே வரிசையாக 3வது பிளாட்ஃபார்மில் தான் வந்துகிட்டு இருந்தது. பாண்டியனில் போய் பார்த்தா நிற்கக்கூட இடமில்லை அன்றுசருடைய எக்ஸ்பிரஸில். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பாண்டியனில் பயணப்பட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது. ஏறிட்டோம், ஏறி இறங்கணும் அப்படின்னா இறங்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம். சரி, பாண்டியனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறிடலாம், இல்லைனா போடி நாயக்கனூர் போகக்கூடிய ட்ரெயினில் ஏறலாம். ஆனால் போடி நாயக்கனூர்லேருந்து சென்னை போகிற ட்ரெயினில் நம்ம ஏறணும் அப்படின்னா இந்த டிக்கெட் செல்லாது. ஏன்னா அது சென்ட்ரல் போகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ட்ரெயின் ஏறினா சரியாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ட்ரெயின் வந்தது, பொதிகை. பாண்டியன் அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னாலும் நிரம்பி வளைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். பாண்டியனில் ரொம்ப நிரம்பி வளைஞ்சது, பொதிகையில் ஓரளவுக்கு நிரம்பி வளைஞ்சது. பொதிகையை தாண்டி நமக்கு வந்த ட்ரெயின், நம்ம பயணப்பட்ட ட்ரெயின் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம நேற்று ஏறினோம். அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு இருக்கா அப்படின்றீங்களா? ஆமாம், அனந்தபுரியில் தான் நேற்று ஏறினோம். ட்ரெயின் நம்பர் 20636 அப்படின்னு ட்ரெயின் நம்பரில் தினமுமே கொல்லத்திலிருந்து இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின், கொல்லம் திருவனந்தபுரம் நாகர்கோவில் டவுன் வழியாக திருநெல்வேலி விருதுநகர் வழியாக இந்த ட்ரெயினானது வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் போச்சு, அப்போது லோகோவாக மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, டைரெக்டாகவே வந்துடலாம் நாகர்கோவில் டவுன் வழியாக வர்றதுனால. ஸோ இந்த ட்ரெயினில் இது எனக்கு 3வது பயணம் அப்படின்லாம் சொல்லணும். முதல்ல மதுரையிலிருந்து வர்கலா இதே ட்ரெயினில் தான் போனோம். வர்கலாவிலிருந்து திரும்பவும் மதுரைக்கு இதே ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் இப்போ வடக்க போகிறது முதல் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 10:50 சரியாக வந்துருச்சு. பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சு. இன்னும் பின்னாடி வரக்கூடிய கன்னியாகுமரியில் சீட்டு கிடைக்குமான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு கூட்டம். அதுக்கு பின்னாடி நல்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அதே ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. திண்டுக்கலை விட்டு வண்டி கிளம்பிருச்சு. திருச்சி வரைக்குமே நமக்கு படியில் தான் உட்காந்து பயணம் அப்படிங்கிறது. படியில் உட்காந்து பயணம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் சேஃப்டி கிடையாது. நைட் நேரத்தில் தூக்கமும் வரும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி வந்துச்சு. வேறு வழி இல்லை, மேலே ஏறி உட்காந்துருவோம். மேலே ஏறி உட்காந்தா அதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெரிய கொடுமையாக இருந்தது நேற்று அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் பயணம், அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது. அப்புறம் கீழே இறங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பு, காலை நீட்டி கையை நீட்டி படுத்து தூங்கியாச்சுன்னு வைங்களேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சுமூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. திருச்சிக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா திண்டிவனம். திண்டிவனத்துக்கு அப்புறம் விழுப்புரம். விழுப்புரத்துக்கு திருச்சிக்கு அப்புறம் திண்டிவனம் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன், விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துக்கு அப்புறம் தான் விழுப்புரம், விழுப்புரத்துக்கு அப்புறம் திண்டிவனம். இந்த ஸ்டேஷன்லலாம் சுமூத்தாக தான் போச்சு. ஏறினாங்க இறங்கினாங்க, நம்ம தூங்குறதை யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால்
அதற்கடுத்து மேலமருவத்தூரை தாண்டி மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் நின்னாங்க பாருங்கள் ட்ரெயின். ஏறினாங்க கூட்டம், சரியான கூட்டம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்னைக்கு வேலைக்கு போகிறவங்க, அவுட்டர்லேருந்து வர்றவங்க இந்த ட்ரெயின் அங்கே நிற்கிறதுனால அதிகப்படியான மக்கள் இதில் ஏறுறாங்க. எல்லா ரயிலுமே இந்த நிறுத்தத்தில் நின்று செல்வது கிடையாது. இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நிற்கிதுன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நிற்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டமும் ஏறிச்சு, நமக்கு தூங்க இடம் கிடைக்கல. படியிலேயே நின்றுட்டு வந்தோம். செங்கல்பட்டு வந்தோன்னா கொஞ்சம் கேப் கிடச்சிட்டு உள்ளே உட்காந்தோம். தாம்பரம் வரைக்குமே அந்த கேப் அப்படிங்கிறது இருந்தது. சீட்டு எப்போ கிடச்சிச்சு தெரியுமா? தாம்பரத்தில் தான் சீட்டே கிடச்சது அனந்தபுரி எக்ஸ்பிரஸில். இப்படி திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி சென்னை வரைக்குமே வந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தாம்பரத்தில் நமக்கு சீட்டு கிடச்சி ஒரு வழியாக உட்காந்து செல்ஃபோனும் ஆஃப் ஆகி போச்சு. சார்ஜரே இல்லை. சார்ஜர் திண்டுக்கல் ஜங்ஷனில் அத்தனை பின்னு இருக்குங்க, ஒரு பின்னில் கூட நம்ம சார்ஜர் செட் ஆகலை. மற்றவங்கலாம் போட்டுட்டு தான் இருக்காங்க, நம்மது செட் ஆகலை. அதுக்காண்டி சார்ஜரை குறை சொல்ல முடியாது, சார்ஜிங் பாயிண்ட்டையும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து சேர்ந்தாச்சு. தாம்பரத்துக்கு அப்புறம் அங்கங்கே நின்று 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 6:10 சென்னை எக்மோர் வர வேண்டிய ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சு தெரியுமா? 7 வந்துச்சு. 50 கேப் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிளம்புற ட்ரெயினு திங்கக்கிழமை போய் சேரும்போது மட்டும் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் உள்ளே போகுது அப்படின்னா அடுத்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் காலி பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நிற்க முடியும். ஏன்னா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்கள் அப்படி இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் உள்ளே போயிடுச்சு, கூட்டம் கம்மினா சீக்கிரம் ஆளுகளை இறக்கி விட்டுட்டு யார்டுக்கு அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அடுத்த ட்ரெயின் உள்ளே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எப்போ அந்த கூட்டம்லாம் இறங்கி முடிக்குதோ அப்போ தான் அடுத்த ட்ரெயினை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 6:30 வர வேண்டிய எக்ஸ்பிரஸும் நமக்கு பின்னாடி 7:10 வந்தது, 40 லேட்டு. ஆனால் நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 50 லேட்டு, அதுலேயும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லேட் அப்படிங்கிறது சிக்னலுக்காக அங்கங்கே போட்டாங்க. ஆனால் மாம்பழம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம இறங்கி மாறி போகணும் அப்படின்னா பேருந்துகளை பிடித்து செல்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். அப்போ இந்த சிக்னலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின்ஸுக்கு இந்த சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது, ஏன்னா ஆல்ட்டாக போகிற ட்ரெயினுக்கு மட்டும்தான். அதே மாதிரி புறப்படக்கூடிய ட்ரெயினுக்கு முன்னுரிமை தருவாங்க. இப்போ இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஆல்ட் ஆகுறதுனால நிச்சயமாக இந்த மாதிரி தாமதம் அப்படிங்கிறது இருக்குது. நாம் பயணித்த இந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் பயணங்கள்லேயே ஞாயிற்றுக்கிழமை பயணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை இனிமேல் அடியோடு மறந்துடணும். வேறு வழி இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம பயணப்படணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் ஊடையில் ஏறினீங்க அப்படின்னா ரொம்ப சிரமந்தான். நம்ம மதுரை வந்து மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினில் கூட கிளம்பலாம். மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் சேர்த்து ஆக போகுது. இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம்னு வைங்களேன், 2 நேரம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பயணம் இப்படி அமைந்தது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.